நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். சென்ற பிரீமியம் வீடியோ வரைக்கும் செவ்வாய் தசை அதனுடைய நுணுக்கங்கள் என்ன, அது என்ன செய்யும் அப்படின்ற ஒரு விஷயங்களை பார்த்தோம். சென்ற வீடியோவிலே ராகுவை பற்றிய விஷயங்களை, ராகு தசை என்ன செய்யும் அப்படிங்கிற சில விஷயங்களை சொல்லலாம் அப்படின்னு பதிவு பண்ணியிருந்தேன். அதைவிட மேலாக ராகுவிற்கு உள்ள ராகுவிற்கு ராகுவை பற்றி அதிகமாக சொல்லுகின்ற ஒரு ஜோதிடர் அப்படின்னே பேர் எடுத்திருக்கிறேன். ராகுவை பற்றின சில விஷயங்களை வந்து சொல்லியே பேர் எடுத்திருக்கிறேன். அதை வந்து ஒரு தம்பட்டமாக கூட சொல்ல விரும்பலை. ஏன்னா இயல்பாகவே ராகுவின் மீது அதிகமான ஒரு ஆர்வம் கொண்டு என்னுடைய ஜோதிட வாழ்நாளின் ஏகப்பட்ட நாட்கள் ராகுவை பற்றி ஆராய்வதிலேயே, ராகுவை பற்றி புரிந்து கொள்வதிலேயே முடிந்திருக்கிறது. நம்முடைய பாப்புலர் அப்லோட்ஸில் கூட பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் 600,000 வியூக்களை தாண்டி, 600,000 வியூக்களை தாண்டி போய்கொண்டிருக்கின்ற முதல் நிலை வீடியோவாகவே ராகு திசை என்ன செய்யும் நம்முடைய சேனலில், குருஜி டிவி சேனலில் பார்த்தீங்கன்னா, குருஜி டிவி சேனலில் டாப் மோஸ்டாக இருக்கிறதே ராகு திசை என்ன செய்யும், ராகு திசை எப்போது யோகம் தரும் அப்படிங்கிற ஏதோ ஒரு டைட்டில் இருக்கிற ஒரு வீடியோ தான் அதிகமான இதாக இருக்கும். ஆகவே ராகுவை பற்றி நிறைய பேசியிருக்கிறேன், ராகுவை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறேன், ராகுவுடைய பாபத்துவம் சுபத்துவம் எல்லாத்தையும். அப்போ இப்போ ராகு தசை எப்படின்றத ஒரு 12 லக்னங்களுக்கும் விளக்கமாக, 12 லக்னங்களுக்கும் ராகு தசை என்ன என்ன பண்ணும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சுருக்கமாக ராகுவை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறேன், இருந்தாலும் சொல்ல சொல்ல ஏகப்பட்ட விஷயங்கள் ராகுக்கு இருக்குது. குறிப்பாக ராகுவை பற்றின மூலநூல்களில் எதுலேயுமே வந்து மிகப்பெரிய அமைப்புகள் ராகுவை பற்றி இல்லை. மூலநூல்கள்லேயே வந்து ஒரு மாதிரியாக துல்லியமாக ஒரு மாதிரியாக சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்படின்னா ராகு வந்து ஒரு பச்சோந்தி கிரகம், அது இருக்கும் இடத்தின் அதிபதி, பார்க்கும் கிரகத்தின் தன்மை, தன்னோடு சேர்ந்து இருக்கும் கிரகத்தை போல பலன் செய்யும், அதை நீயே தான் புரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கோ அப்படின்ட்டு போயிட்டாங்க. அதனால் எந்த ஒரு மூல நூல்லையுமே ராகுவை பற்றி மிகப்பெரிய அமைப்புகள் இல்லை, மிகப்பெரிய விளக்கங்கள் இல்லை. இந்த காரணத்தினால தான் ராகுவின் சூட்சுமங்கள்னு ராகுவை பற்றியும் கேதுவை பற்றியுமே ஜோதிடமனம் தேவரகசியம் கட்டுரைகளில் நிறைய எழுதியிருந்தேன். நிறைய அது வந்து சாயா கிரகங்களின் சூட்சுமங்கள் அப்படின்னு நான் எழுதின அந்த 11 கட்டுரைகளே வந்து உண்மையிலே வந்து என்னுடைய எழுத்துக்கள்லேயே அதிகம் பார்க்கப்படுவே அதுதான். நீச்சபங்க ராஜயோக கற்றை கடுத்து அதிகமாக வாசிக்கப்படுவே அதுதான். எந்த ஒரு பொது நிகழ்ச்சியிலையும் என்னை பற்றி பார்க்கும்போதே எல்லாருமே வந்து ராகுவை பற்றி தான் என்னை பார்த்தோன்னே பேசுவீங்க, ஐயா உங்களுடைய சாயாகரங்களின் சூட்சுமநிலைகள் கட்டுரைகளை பார்த்துருக்குறேன், ரொம்ப அற்புதமாக இருந்தது, மிக அற்புதமாக எழுதியிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சாயாகரம் இந்த கட்டுரைகளை பற்றி தான் அதிகம் பேசுவதுண்டு. சரி, ராகு உண்மையில் ஒரு பச்சோந்தி கிரகம். அதிகமாக ஒரு பெருமையாகவே சொல்லுவேன், எவர் ஒருவருக்கு ராகுவை பற்றிய ஒரு உயர்நிலை புரிதல் வந்துவிட்டால் ஜோதிடம் உங்களுடைய கட்டுக்குள் வந்து விட்டது அப்படின்னு அர்த்தம். அதான் உண்மை. ராகுவை பற்றி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஜோசியம் வந்து ஒரு கட்டின பச மாதிரி கூடையே வந்துடும் ஒரு இதில் எழுதினேன். ஏன்னா ராகுதான் அனைத்தையும் தடுக்கின்ற ஒரு கிரகம். சகல பாக்கியங்களையும், புத்திர பாக்கியம், தாம்பத்திய சுகம் அனைத்தையுமே, ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் தேவைப்படுகின்ற அனைத்தையும் தடுக்கின்ற அமைப்பு, மிகப்பெரிய அமைப்பு ராகுவிற்கும் அடுத்து சனிக்கும் உண்டு. ஆகவே இயல்பாகவே ஒரு ராகு தசை வந்து ஒரு எந்த இடத்துலையாவது நல்ல இடத்துல மாட்டிக்கிச்சுன்னா ராகு தசை ஒரு 100 கணக்கான கோடிகளை அள்ளித்தரும் அப்படிங்கிறதுனால இயல்பாகவே ராகுவை பற்றின ஒரு ஆர்வமும் வந்துடும். சுக்கரதசைனா சும்மா அவனுக்கு என்னப்பா சுக்கரதசை அடிக்குது அப்படிங்கிறதுலாம் வந்து ஒரு சொலவடைக்காக சொல்லப்படுகிறது தவிர, உண்மையில் ஆழ ஊன்றி கவனித்தால் சுக்கரனின் வீட்டில் இருக்கின்ற ராகு தான் மிகப்பெரிய யோகத்தை செய்வார். ஏன்னா மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் அப்படின்ற பிரீமியம் கிளாஸு கீழேருந்து வரவேணாம்னு நினைக்கிறேன். பிரீமியம் வீடியோ நேயர்களுக்காக பேசப்படுகின்ற ஒரு தனி வீடியோ. ஆகவே ஏற்கனவே இந்த வீடியோ இந்த ராகுவை பற்றி நீங்கள் எல்லாருமே ஆழமாக புரிந்திருக்கிறவங்க தான் வீடியோ பிரீமியம் வீடியோ நேராக வர முடியும். ஆகவே இது வந்து உங்களுக்கு ஒரு ரெஃப்ரெஷ்ஷாக தான், ஏற்கனவே சொன்னதோட ஒரு ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும். புதுசாக என்ன சொல்ல போகிறேன், 12 லக்னங்களுக்கும் கொஞ்சம் தனித்தனியாக ராகு திசை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். அது வந்து உங்களுக்கு ஒரு கூடுதலான ஒரு இது தான். சரி, ஆக இந்த அமைப்பின்படி மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் இந்த 5 இடங்களில் இருக்கின்ற ராகு ஒரு நல்ல பலன்களை செய்வார். அதாவது கெடுதல்களை குறைத்து செய்வார். அப்படித்தான் உண்மை. இந்த இடங்கள்லேயே 6 இடம் எங்கேயாவது சுப வீடுகளாக போயிட்டு 6 இடத்துல மாட்டிக்கிட்டாருன்னா கடன் தொல்லை ஆரோக்கிய குறைவெல்லாம் கொடுப்பார். மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் ஆகிய 5 இடங்களில் இருக்கும் ராகு
சுயமாக தன்னுடைய பலனை தரக்கூடிய தகுதி படைத்தவர் அப்படின்னு தான் சொல்லப்படுது. இதில் பார்த்தீங்கன்னா மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி இந்த ஐந்து இடங்களுமே அந்த ராகுவின் முதல் ராகு வந்து பூமியின் அந்த வடதுருவ நிழல் அப்படிங்கிறதுனால மே கால புருஷனின் முதல் ஆறு இடங்களுக்குள்ள வந்துடும். மேஷத்திலிருந்து கன்னி வரைக்கும் ஆறு இடம், அதுலேயே அவருக்கு நாலு இடம், அந்த மகரம் மட்டும் அஞ்சாவது ஒரு இடம் அந்த பக்கம். ஒரு காலபுருஷனுடைய ஆறு லக்னங்கள் அப்படி ஒரு கோடா போட்டோம்னா மேஷம் முதல் கன்னி வரைக்கும் ஒரு ஆறு இடமும், துலாம் முதல் மீனம் வரைக்கும் ஆறாவது அடுத்த பகுதியாக வரும். அந்த முதல் ஐந்து முதல் ஆறு பகுதிக்குள் ராகுவிற்கான நாலு இடங்கள் வந்துடும். அதனை அடுத்து தான் வந்து இந்த மகரம் வரும். அதுலேயும் வந்து இந்த ஜோதிடமணம் தேவரகசியம் கட்டுரைகளில் அந்த ஐந்து இடங்களை பற்றிய சூட்சும நிலைகளை விளக்கியிருக்கிறேன். அந்த அதை அதை போய் படித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ராகுவை பற்றின ஒரு புரிதல்கள் இருக்கும். தவிர ராகு எப்போது செவ்வாய் சனி இந்த தொடர்புகளை பெறுறாரோ அப்போ வந்து எந்த லெவல்லையும் எந்த நிலைமையிலையும் நல்லதுகளை செய்ய மாட்டார். அவர் வந்து செவ்வாய் சனி லக்ன சுபர்களாகவே இருந்தால் கூட அவர் செவ்வாய் சனியின் தொடர்புகளை பெறக்கூடாது. குறிப்பாக மேஷத்தில் அவர் சனியுடன் இருப்பது அந்த இடம் அவருக்கு நல்ல இடமா இருந்தால் கூட நல்ல பலன்களை தராது. சனியின் வீட்டில் செவ்வாயோடு இருப்பது, செவ்வாயின் வீட்டில் சனியோடு இருப்பது, சனி சனி செவ்வாய் இருவரும் பார்ப்பது, சனி செவ்வாய் செவ்வாயோடு இருக்க சனி பார்ப்பது, சனியோடு இருக்க செவ்வாய் பார்ப்பது, ரெண்டு பேருமே சேர்ந்து இருப்பது, ரெண்டு பேரும் ஒரு சேர செவ்வாயை தொடர்பு ராகுவை தொடர்பு கொண்ட ஒரு நிலைகளில் ராகுதசை எந்த ஒரு நிலையிலும் நல்ல ஒரு பலன்களை தராது. அப்போ ராகுக்கு வந்து அந்த பாவ தொடர்புகள் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. பாவ தொடர்புகள்னா அதுதான் அவர்கள் லக்ன சுபர்களாக இருக்கும் நிலையில் வந்து சனி செவ்வாயினுடைய ஆதிபத்திய ரீதியிலான இந்த பாயிண்ட்டை நல்லா புரிஞ்சுக்கங்க. சப்போஸ் சனி செவ்வாய் லக்ன சுபர்களாக இருக்கிறார்கள், லக்னத்திற்கு ஐந்து ஒன்பது குடையவர்கள், லக்னத்திற்கு ராஜயோகர்களாக அமைகிற நிலைமையில் ராகு அந்த சனி செவ்வாயின் ஆதிபத்திய விசேஷங்களை நல்ல விதமாக காரகத்துவங்களை கெடுத்து செய்வார். அது நல்லா புரிஞ்சுக்கங்க. அந்த சனியும் செவ்வாயும் லக்ன சுபர்களாக இருந்து அந்த லக்ன சுபர்கள் சுபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில், சனி செவ்வாய் சுபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில், ராகுவே சுபத்துவமாக கூடுதலாக சனி குருவின் வீட்டில் இருக்கிறது, சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிறது இருக்கின்ற நிலைமையில் அந்த லக்ன சுபர்களின் ஆதிபத்தியத்தை நிச்சயமாக தருவார். ஆதிபத்தியத்தை தருவார், கெட்ட காரகத்துவங்களின் வழியாக தருவார். சனி செவ்வாயுடைய கெட்ட காரகத்துவங்களின் வழியாக சனி செவ்வாயின் ஆதிபத்திய பலன்களை நல்ல விதமாக தருவார். சனி செவ்வாய் இருவரும் ராகு கேதுவோடு தொடர்பு கொள்ளக்கூடாது. ஒருவேளை சனியோ செவ்வாயோ பூரண ராஜயோகர்களாக அந்த அந்த லக்னத்திற்கு ராஜயோகர்களாக இருக்கும் நிலையில் அவர்கள் தொடர்பு கொள்ளும்போது அந்த லக்னத்தின் ஆதிபத்திய நல்ல பலன்களை ராகு சம்பந்தப்பட்ட பாவ கிரகங்களில் கெட்ட காரகத்துவங்களின் வழியாக தரும். இது ராகு திசையில் முக்கியமாக புரிஞ்சுக்கங்க. இதுக்கு எதனா ஒரு உதாரண ஜாதகம் கூட போடுறேன். அப்போ அந்த கெட்ட காரகத்துவங்களின் வழியாக ராகு தான் தர கடமைப்பட்டவர். ஏன்னா எல்லாருடைய ராகு தனக்கு கேந்திரங்களில் இருக்கும் கிரகங்களை வலுத்து அதை கவர்ந்து செய்வார். அதுவும் உண்மைதான். ராகுவுக்கு நான்கு கேந்திரங்களில் கிரகங்கள் இருந்தால் அது வந்து பர்வதராஜயோகம்னு சொல்லப்படுகிறது. இந்த பர்வதராஜயோகம்ன்றது ராகுவோடு ஒரு கிரகம், எதிரே கேதுவோடு ஒரு கிரகம், ராகுவிற்கு நான்கு பத்தாம் இடங்களில் ஒரு கிரகம், இரண்டு கிரகங்கள் இருந்தால் அந்த ரிஃப்ளக்ஷன் பாயிண்ட் இருக்கு இல்லையா, கேந்திரங்கள் எனப்படுபவை ரிப்ளக்ஷன் பாயிண்ட் அப்படின்றத சொல்லியிருக்கிறேன். அப்போ அந்த ராகு நான்கு ராகுவிற்கு நான்கு கேந்திரங்களிலும் ராகுவோடு ஒரு கிரகம், மற்ற மூன்று இடங்கள்லையும் ஒரு நான்கு மூன்று கிரகங்கள் இருக்கின்ற சூழ்நிலையில் பர்வதராஜயோகம், ராஜயோகம்னாலே அதில் வந்து அரசனுக்குரிய அமைப்பு ஒரு முதன்மையான அமைப்பு வந்து விடுகிறதுன்னு அர்த்தம். அப்போ அந்த நான்கு கிரகங்களும் லக்ன சுபர்களாக இயற்கை சுபர்களாக இருக்கின்ற பட்சத்தில் ராகுதிசை மிகப்பெரிய நல்ல யோக அமைப்புகளை தரும். அது பர்வதராஜயோகம்னு சொல்லப்பட்டு அது ஒரு நல்ல அமைப்பு தான். ரெண்டாவதாக சுபர் வீட்டில் இருக்கின்ற ராகு தான் மிகப்பெரிய நல்ல நல்ல பலன்களை செய்வார். இன்னொன்று ஒரு மிக மிக முக்கியமான பாயிண்ட்டு, ராகு கேந்திரத்தில் ஒரு கோணாதிபதியோடு கோணத்தில் ஒரு கேந்திராதிபதியோடு, இது வந்து ஒரு ஒரு நல்ல நல்ல அமைப்பு. அதாவது நான்காம் வீட்டில் அவர் இருந்தார்னா ஐந்தாம் அதிபதியோடு இருக்கணும், ஐந்தாம் வீட்டில் அவர் இருந்தார்னா பத்தாம் அதிபதியோடு இருக்கணும், இந்த மாதிரியான அமைப்பு. அல்லது கேந்திர கோணாதிபதிகளோடு சேர்ந்து இருப்பது, இதுவும் ஒரு ராகு திசையை நல்ல நல்ல தூக்கி கொடுக்குற ஒரு அமைப்பு. கேந்திர கோணாதிபதிகளோடு அவர் சேர்ந்திருத்தல், குறிப்பாக தர்மகர்மாதிபதியோடு சேர்ந்திருத்தல். தர்மகர்மாதிபதியோடு ஒரு குறிப்பிட்ட தூரத்தில், அவர்கள் பெரும்பாலும் எட்டு எட்டு டிகிரிக்குள்ளே சேரக்கூடாது, கொஞ்சம் விலகி இருக்கணும். ஒரு பதிமூன்று டிகிரி போல அவர்கள் இருந்தானா ராகுவும் சுபத்துவம் பெறுவார், அவர்களும் தன்னுடைய சுயத்தன்மையை இழக்காமல் இருப்பார்கள். ஆகவே ராகு ஒரு கேந்திரத்தில் நான்கு ஏழு பத்தாம் இடங்களில் ஐந்து ஒன்பது குடையவர்களோடு இருத்தல், அல்லது ஐந்து ஒன்பதாம் இடங்களில் நான்கு ஏழு பத்து குடையவரோடு இருத்தல் அவருடைய தசையை மேன்மையாக்கும். எல்லா விதிகளையும் பொறுத்து பார்த்துட்டா
மேஷம் ரிஷபம் கடகம் கன்னியில் அவர் நல்ல பலன்களை செய்வார். ராகு செவ்வாய் சனியோடு எந்த நேரத்திலும் தொடர்பு கொள்ளக்கூடாது. ராகு குருச்சுக்கரன் வளர்பிறை சந்திரன் தனித்த புதனோடு சேரும் பொழுது அவர்களுடைய இயல்பான ஒரு பலன்கள் அவருக்கு கண்டிப்பாக இருக்கும். ராகுதனம் பர்வதராஜ யோகம் எனப்படுவது ராகுவுடைய கேந்திரத்தில் நான்கு கிரகங்கள் இருந்து அது பர்வதராஜ யோகம்னு சொல்லிட்டு அது ராகு திசையில மட்டும்தான் நடக்கும். இத்தனையும் நான் சொல்வது ராகு திசையில மட்டும்தான். ஆகவே எந்த ஒரு சூழ்நிலை இன்னொன்று இந்த 3, 6, 11 ஒன்று இருக்கு இல்லையா, 3ஆம் இடத்திலையும் 11ஆம் இடத்திலையும் இந்த என்னுடைய சுபத்துவ சூட்சமாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த இடங்கள்லாம் தேவையில்லை. 3ஆம் இடத்துல இருக்கிறாரா, 11ஆம் இடத்துல இருக்கிறாரா, 6, 8, 12 இருக்கிறாரா, அதெல்லாம் வேண்டாம். ராகுவின் சுபத்துவத்தை எப்போது நீங்கள் அதிகமாக அந்த இதை புரிஞ்சுக்கிறீங்களோ அப்போ அவர் பாவகங்களில் என்ன பலன்னு செய்வார், ஆதிபத்திய ரீதியில் எதை கெடுத்து எதை தருவார் அப்படின்றத புரிஞ்சிக்க முடியும். ஆகவே 3ஆம் இடமும் 11ஆம் இடமும் கடைசியாக வச்சுக்கோங்க. 6ஆம் இடத்துல இருக்கிற ராகு வந்து நல்ல பலன்களை தருவார்னு மூல நூல்களில் சொல்லப்பட்டிருக்கிறது, அது அப்படியே நம்பிட வேண்டாம். அப்படிலாம் இல்லை. 6ஆம் இடம் சுபரின் வீடாகி அவரே அதிக சுபத்தன்மையாக இருக்கின்ற நம்மள கடுமையான கடன் தொல்லைகள் நாசம் கடன் நோய் எதிரியை கொடுப்பார். தானே ஒரு சுபராக மாறிடுவார். இருக்கும் இடத்தின் இதை வச்சு தானே அவர் தருகிறார். அப்போ வந்து 6ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது மூல நூல்களில் படிச்சுட்டு மூல நூல்கள் விளக்கு நூல்கள் 6ஆம் இடத்து ராகு எதிரிகளை வெல்வார் எல்லா கதையும் சொல்லும். ஆனால் அந்த 6ஆம் இடம் சுபரின் வீடு, சுபரின் அமைப்பு, முழுக்க சுபத்துவம், அப்படியே வந்து சுத்தமாக வம்பு வழக்கு அசிங்கம் கேவலம் விபத்து, கடுமையான விபத்தை கொடுப்பார். விபத்து நோய் எதிரி அனைத்தையும் கொடுப்பார். ஆக இருக்கும் இடத்தை பொறுத்து தான் வந்து நீங்கள் ராகுவுடைய அமைப்பை புரிஞ்சுக்கணும். ராகுவுடைய சுபத்துவத்தை பொறுத்து தான் ராகு வந்து எந்த நிலைமைகளில் கொடுக்கறன்றதை புரிஞ்சுக்கணும். ஆகவே ராகுவிற்கு அந்தந்த 3, 6, 10, 11, 12 இடங்கள்லாம் தேவையில்லை. எந்த இடத்துல சுபத்துவமாக இருக்கிறாரோ எல்லா பாவகங்களும் 12 பாவகங்கள்லேயும் நல்ல ஆதிபத்தியம் கெட்ட ஆதிபத்தியம் இருக்குது. ஒரு முக்கியமாக இதில் ஆறு அதில் ஆறுனு சொல்லலாம். ஆக ராகு சுபத்துவமாக எந்த இடத்துல இருந்தாலும் அந்த வீட்டின் சுப ஆதிபத்திய விஷயங்களை செய்வார். 6ஆம் இடம்னா கூட 6ஆம் இடத்துல சுப ஆதிபத்திய விஷயங்கள் இருக்கின்றன. நல்ல நல்ல வேலை, எதிரியின் தனம், எதிர்பாராத தனம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கின்றன. ஆகவே 6ஆம் இடத்துல ராகு இருந்தாலும் சுப ஆதிபத்தியங்கள் இருக்கும்போது கடன் தொல்லைகள் அந்தந்த தினம் முழுக்க முழுக்க அந்த 6ஆம் அதிபதியோட இதாக மாறுவார். அதை பார்த்து தான் நீங்கள் வந்து ராகு திசை எப்படி இருக்குன்றதை புரிஞ்சிக்க முடியும். அடுத்து நான் சொன்ன மாதிரி இந்த கேந்திர கோணங்களில் இருக்கும்போது ராகு கேந்திர கோணங்களில் இருக்கும்போது அந்த கேந்திரத்தையோ கோணத்தையோ கெடுத்துத்தான் பலன் தருவார். அது ஒரு மிக முக்கியமான விதி. 4ஆம் வீட்டில் இருந்தார்னா 4ஆம் வீடான அதோடைய உயிர் காரகத்துவமான 4ஆம் வீட்டில் இருந்தார்னா கண்டிப்பாக தாயை கெடுத்து பலன் தருவார். 7ஆம் வீட்டில் இருந்தார்னா ராகு தசை வந்தவனே மனைவியை கெடுத்து பலன் தருவார். 10ஆம் வீட்டில் ராகு இருந்தார்னா அந்த உயிர் காரகத்தும் தொழிலையும் கெடுப்பார். 10ஆம் வீட்டில் இருந்தாலே தொழிலை கெடுப்பார். பாவத்துவமாக இருக்கின்ற தொழிலை கெடுத்து தான் பலன் தருவார். தொழிலை கெடுத்து வேறு விஷயங்களை தருவார். 5ஆம் இடத்துல இருந்து ராகு தசை நடத்தினால் பிள்ளையை கெடுப்பார். 9ஆம் இடத்துல இருந்து அதை ராகு தசை நடத்தினா தகப்பன் சொத்துக்கள் எல்லாத்தையும் கெடுப்பார். அந்தந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரியா? அப்போ அடுத்து ராகு தசை என்ன மாதிரியான அமைப்புகள் இருக்கும். இப்போ வந்து அந்த மூணு மற்ற கிரக தசைங்கள நான் சொன்ன மாதிரி மற்ற கிரகங்களுடைய தசைக்கு நான் சொன்னதை போல இந்த 3, 6, 10, 11 அவயோக கிரகங்கள் இதெல்லாம் ராகு இருக்கின்ற வீடை பொறுத்து, ராகு எந்த ஸ்தானாதிபதி எந்த இதில் இருக்கிறார் அப்படிங்கிறத பொறுத்து தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரி, மேஷ லக்னம். லக்னத்திலேயே இருந்தால் என்ன நடக்கும்? லக்னத்திலேயே இருக்கிறது அது நல்ல பலன்கள் தான் சொல்லப்படுகிறது. லக்னத்தில் இருக்கலாம், புதனுடைய வீடுகளில் மட்டும் அவர் இல்லாமல் இருக்கணும். நான் அந்த அவயோக தசைகள்னு சொல்கிறேன் இல்லையா, மேஷ லக்னத்திற்கு அவர் சூரிய சந்திர குரு இந்த வீடுகளில் தான் இருக்கணும். தன்னுடைய அந்த லக்னத்தின் நண்பருடைய வீடுகளில் தான் இருக்கணும். சூரியன் சந்திரன் இந்த வீடுகளில் தான் இருக்கணும். சூரியன் சந்திரன் குருவோட வீடுகளில் இருந்தார்னா என்ன ஆகுவார், லக்னத்தில் இருப்பது நல்லது. 8ஆம் இடத்தில் இருப்பது அந்த பாவ ஆதித்யத்தை கெடுக்கும். அதே நேரத்தில் சுவர் பார்க்கணும். 4ஆம் இடத்தில் இருந்தால் தாயை கெடுத்து பலன் தருவார். 5ஆம் இடத்தில் இருந்தால் புத்திர பாக்கியத்தை புத்திரத்தை கெடுத்து பலன் தருவார். அதே நேரத்தில் 9ஆம் இடத்தில் இருக்கும்போது மிக உன்னத அமைப்புகள் இருக்கும். அங்கேயே சனியோடு இருக்கும்போது நான் இப்போ சொன்ன விஷயங்களை ஒவ்வொரு லக்னத்திற்குமே நீங்கள் பொருத்தி பார்த்து தான். ராகு வந்து ஒரு சிக்கலான கிரகம். இந்த இடத்துல இருந்தால் இது வரைக்கும் நான் வந்து சுக்கிரன் சூரியன் சந்திரன் செவ்வாயின் 4 திசைகளை சொல்லிட்டேன். இந்த 4 திசைகளை பர்டிகுலராக சொன்ன மாதிரி நீங்கள் ராகுவுக்கு சொல்ல முடியாது. அதனால தான் ராகு தலை சுற்றி போகிற கிரகம் அப்படிங்கிறத சொல்வேன். ஆக இப்போ நான் சொன்ன மாதிரி மேஷ லக்னத்திற்கு சூரிய சந்திர செவ்வாய் குரு இவர்களுடைய வீடுகளில் இருக்கும்போது அந்த வீட்டின் அதிபதிகள் இந்த 4 பேருமே வந்து மேஷ லக்னத்திற்கு யோகாதிபதிகள். சூரியன் லக்னாதிபதியாக வருவார், 4ஆம் இடமுடைய சந்திரன் வருவார், 5ஆம் அதிபதியாக சூரியன் வருவார், 9ஆம் அதிபதியாக குரு வருவார். இந்த 4 பேருடைய பலன்களை அவர் நன்கு எடுத்து செய்வார். அதே நேரத்தில் சந்திரன் வளர்பிறை சந்திரனாக இருக்கணும், சூரியன்
அவரோடு சேராமல் வேற எங்கேயாவது வலுத்திருக்கணும். ஆக இந்த நான்கு பேருடைய வீடுகளில் உட்கார்ந்திருக்கும் போது மேஷ லக்னத்துக்கு மிக மிக நல்ல பலன்களை செய்வார். அவர் அடுத்து நான் சொன்ன இந்த விதிகளுக்கு உட்பட்டு அவர் இருக்கும்போது, அதே நேரத்தில் அந்த மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் இல்லையா, இந்த வீடுகளையும் நீங்க வந்து இதுல வந்து பொருத்தி பார்த்து தான் பலன் எடுக்க முடியும். அடுத்ததாக ரிஷபம், ரிஷப லக்னத்திற்கு அவர் சுக்கிரன் சனி புதன் இவர்களுடைய வீடுகளில் இருக்கும்போது நல்ல பலன்கள் இருக்கும். இந்த சுக்கிரன் சனி புதன் இவர்களுடைய வீடுகளில் அவர் கேந்திரங்களில் இருந்தால் கோணாதிபதியோட, கோணாதிபதியோட இருந்தால் கேந்திராதிபதியோடைய, இந்த மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் ஐந்து இடங்களில் எங்கேயாவது ஒன்று தனித்தனியாக சொன்னோம்னா இந்த செவ்வாய் சனி தொடர்புகளை தான் நீங்கள் பார்க்கணும். அப்போ செவ்வாய் சனி தொடர்புகள் இல்லாமல் அது லக்ன ரிஷப லக்னத்திற்கு அவர் லக்ன யோகாதிபதியாகவே இருந்தாலும் சனி தொடர்புகள் அவருக்கு இருக்கக்கூடாது, சுக்கிர புதன் தொடர்புகள் தான் அவருக்கு இருக்கணும். ஆக ரிஷப லக்னம் அப்படின்னு வந்துட்டா அந்த சுக்கிரன் சனி, சுக்கிரன் சனி புதன் அதாவது லக்னம் ஆறாம் இடம், இரண்டு ஐந்தாம் இடம், ஒன்பது பத்தாம் இடம், இந்த ஆறு இடங்களில் அவர் சுக்கிர குரு, குரு பரவாயில்ல, அதாவது எந்த நேரத்திலையும் ராகுவை வந்து குரு பார்க்கலாம், எந்த ஒரு நிலையிலும் குரு பார்த்த ராகு அவர் அந்த குரு வந்து அவயோக கிரகமாக அந்த லக்னத்துக்கு இருந்தாலும் நல்ல பலன்களை செய்வார். அது வந்து அடிக்கடி சொல்கிறேன், எந்த ஒரு நிலையிலும் குருபார்த்த ராகு நிச்சயமாக கெடு பலன்களை தரமாட்டார். அவர் அதிகமான பாபத்துவ நிலையில் கெடுக்கின்ற நிலைமையில் இருந்தால் கூட குருவோடு இணைந்து குருபார்த்த ராகு நிச்சயமாக நல்ல பலன்களை தருவார். நல்ல வயதில் வரும்போது புத்திரபாக்கியம் தனம் அது அளவற்ற தனம் இது போன்ற விஷயங்களை செய்வார். ராகு நிச்சயமாக சுக்கிரனின் வீட்டில் குருவோடு இணைந்திருத்தல், குருவின் வீட்டில் சுக்கிரனோடு இணைந்திருத்தல். அப்புறம் இதை மிக முக்கியமாக அடிக்கடி சொல்கிறேன், ராகுவிற்கு வீடு கொடுத்தவர் உச்சமாயணம், அவர் செவ்வாசனி யாராக இருந்தாலும் கவலை இல்லை, ராகுவிற்கு வீடு கொடுத்தவர் உச்சமானால் வேறு எந்த விதமான அமைப்புகளையும் பார்க்காமல் நெக்ஸ்ட் அவர் செவ்வாசனி பார்க்கலையா அவர் சுகரோடு இணைந்திருக்கிறாரான்னு வந்துடணும். உச்சனுடைய வீடில் உட்கார்ந்துருக்கிறதாக மிகப்பெரிய யோகத்தை தருவார். ஆகவே இங்கே ரிஷப லக்னத்திற்கு சுக்கிரன் சனி புதனுடைய தொடர்புகள் அதோடு குருவின் தொடர்புகள் வளர்வரை சந்திரனுடைய தொடர்புகள் இருக்கும்போது ராகு வந்து நல்ல பலன்களை செய்வார். அதே போல தான் மிதுனத்திற்கும், மிதுனத்திற்கும் அவர் சுக்கிரன் சனி புதனுடைய வீடுகளில் கேந்திரமாக இருந்தால் கோணாதிபதியுடன், கோணத்தில் இருந்தால் கேந்திராதிபதியுடனும் குருவின் தொடர்பு குருவின் பார்வையுடன் சாரங்கள்னால் அடுத்து தான் ராகுக்கு ஐந்தாவது நிலையில தான் சார பலன்களை ராகு செய்வார். மற்ற இடையில எந்த ஒரு நிலையிலையும் வந்து தான் இருந்த ராகு முதல்ல தான் இருக்கும் வீட்டின் அதிபதி, தன்னோடு இணைந்த கிரகம், தன்னை பார்த்த கிரகம், தனக்கு கேந்திரத்தில் இருக்கின்ற கிரகம், ஐந்தாவதாக தனக்கு சாரம் கொடுத்தவனுடைய நிலை இதைத்தான் செய்வார். அஞ்சு நிலைகள் இருக்கு, ஐந்தாவது தான் அவரோட நிலைமை. ஆகவே மிதுன லக்னத்திற்கு சுக்கிரன் சனி, சுக்கிரன் சனி புதன் இவர்களுடைய வீடுகளில் குருவின் தொடர்புகளோடு அமர்ந்து கேந்திரத்தில் இருந்தால் கோணாதிபதியுடனும் கோணத்தில் இருந்தால் கேந்திராதிபதியுடனும் இருக்கின்ற நிலைமைகளில் அவருக்கு வீடு கொடுத்தவர் உச்சமானால் பருவத்தின் ராகுதசம் தான், என்ன இருந்தாலும் பருவத்தில் வரணும், அதுக்காக அஞ்சு வயசுலேருந்து 23 வயசு வரைக்கும் வரக்கூடாது, 18 வருஷ ராகுதசை சகல விஷயங்களையும் அவருக்கு தரும். சகல விஷயங்களும்னா நல்லதையும் தரும் கெட்டதையும் தரும், போக காரகன் இல்லையா, காசையும் கொடுத்து கெட்ட வழிகளில் சுகத்தையும் கொடுப்பார். ராகு அத்தனை விஷயங்கள்லையும் கரை கண்டவர், அதாவது களவும் கற்றுமர என்று சொல்லப்படுவதை போல அனைத்து விஷயங்களையும் கற்றுத்தரக்கூடியவர் அப்படிங்கிறதுனால ராகுதசை வர்றதும் ஒரு 30 வயசுக்கு மேலே வர்றது நல்லது, 40 வயதுக்கு மேலே வர்றது இன்னும் நல்லது. இந்த 18 வருஷ ராகுதசை ஒரு மனிதன் உடல் மனம் இரண்டாலும் பக்குவப்பட்ட அமைப்பில் இருக்கும்போது மட்டுமே ராகுதசை மிகப்பெரிய நல்ல பலன்களை தரும். அடுத்து கடகம், கடகத்திற்கு அவர் கண்டிப்பாக சனியின் வீடுகளில் இருக்கக்கூடாது. கடகத்திற்கு ஏழாம் இடம் மகரம், அப்படி சனியின் வீட்டில் போய் மாட்டிக்கிட்டார்னு வைங்க செவ்வாயின் தொடர்பு இருக்கக்கூடாது. குறிப்பாக குருவின் பார்வை, குருவின் தொடர்பு இருந்தாலொழிய இல்லைன்னா வேறு எந்த இடத்துலையும் வேலை செய்ய மாட்டார். அப்படி இருந்தாலும் அவர் அந்த மகரத்தில் வந்து மனைவியை கெடுத்து தான் வேலை செய்வார். பாபத்துவமாக இருக்கின்ற நிலையில் கண்டிப்பாக கடக லக்னத்திற்கு மன வந்த உடனே ராகுதசம் தான் மனைவியை நிம்மதி இல்லாமல் ஆக்குவார், மனைவியை நோயாளி ஆக்குவார், மனைவியை இறக்க வைப்பார், மனைவி அத்தனை மனைவியை சுகத்தை பிரிக்க வைப்பார். பொண்டாட்டியும் கடக லக்னம்னு வந்துருச்சு, ஏழில் மகராக வந்துருச்சு, சுகத்துவம் இல்லாமல் இருக்கிறார், பாபத்துவமும் இருக்கிறார், குருபார்வையில் சுக்கர தொடர்பு எதுவுமே இல்லை, வெறுமன சனியும் சேர்ந்துட்டார் அல்லது செவ்வாயும் பார்த்துட்டார், சுத்தம் வந்தவொடனே பொண்டாட்டியை காலி பண்ணுவார். பொண்டாட்டியும் புருஷனையும் ஏழாம் அதிபதியாகி அப்படியே ஏழாம் அதிபதி பலனை செய்வார். 11 அதிபதி வளர்த்திருந்தால் முதல் பொண்டாட்டி டைவர்ஸ் தான், ஆக ஏழாம் இடத்தை கெடுத்து தான் செய்வார். ஆக கடக லக்னத்திற்கும் சிம்ம லக்னத்திற்கும் சேர்ந்தே சொல்லிடுறேன், கடகத்திற்கும் சிம்மத்திற்கும் அவர் மகர சனியின் மகர கும்ப வீடுகளில் இருக்கிறது நிச்சயமாக நல்ல பலன்களை தரார். அதே நேரத்தில் அவர் மகரத்தில் நல்ல பலன்களை தருவதற்கான அமைப்பு இருக்கிற நிலையில் அந்த அமைப்பை கெடுத்து
குருவின் பார்வை சுக்கரனுடைய தொடர்புகள் இருக்கும்போது செய்வார். செவ்வாய் ராஜயோகாதிபதியாகவே இருந்தால் கூட அவர் செவ்வாய் ராகுவின் தொடர்பில் இல்லாமல் இருக்கிறது நல்லது. இப்போ ஏற்கனவே சொல்லிட்டேன், சனி செவ்வாய் லக்ன சுபர்களாக இருந்து வரும்போது அவர்களுடைய ஆதிபத்தியங்களை சனி செவ்வாயின் கெட்ட காரகத்துவங்களின் வழியாக ராகு செய்வார் அப்படிங்கிறத சொல்லிட்டேன், அதையும் புரிஞ்சுக்கோங்க. அடுத்து கன்னியா லக்னத்திற்கும் நான் மிதனத்திற்கு சொன்னதைப் போலவே சனி சுக்கரன் புதன் இவர்கள் மூணு பேருடைய வீடுகளில் உட்காந்து குருவின் தொடர்பு வளர்பிறை சந்திரனுடைய தொடர்பு கிடைத்திருக்கும் போது மிகப்பெரிய நல்ல பலன்கள் இருக்கும். கேந்திர கோணங்களில் கேந்திரத்தில் அமர்ந்தால் கோணாதிபதியோடு இருக்க வேண்டும், கோணத்தில் அமர்ந்தால் கேந்திராதிபதியோடு தொடர்பில் இருக்க வேண்டும் அப்படிங்கிற நிலைமையில் பருவத்தில் ராகு திசை வருகிறது மிகப்பெரிய நல்ல மேன்மையை செய்யும். ஒன்பதாம் இடத்துல சுக்கரனோடு இருந்துட்டார்னு வைங்க, சுக்கரனா ஒன்பதாம் இடத்துல ரிஷபத்தில் புதனோடு இருந்துட்டார்னா தாபனம் கெடுத்து தான் வேலை செய்வார். ஒன்பதாம் இடத்துக்கு வந்துட்டார்னாலே சுக்கரனுடைய நிலையும் சூரியனுடைய நிலையுமே பொறுத்து. சப்போஸ் அதே நேரத்தில் ராகுக்கு வீடு கொடுத்தவன் மிக மிக முக்கியம். அதாவது ராகு உச்சனுடைய வீட்டில் இருந்தால் அதிக நல்ல பலனை தருவார் அப்படிங்கிற ஒரு நிலைமையில, அதற்கு எதிர்ப்புறமாக ஜோதிடத்தை அப்படியே நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா நீச்சனுடைய வீட்டில் இருக்கின்ற ராகு வலிமை இழந்தவர். ராகு நீச்சனோடு இருந்தால்தான் நல்ல பலன்கள்னு சொல்லப்படுகிறது. நீச்சனுடைய வீட்டில் இருந்தால் தீய பலன்கள் தான். அப்போ அந்த நீச்சனுடைய வீட்டில் வலிமை இழந்து இருக்கின்ற ராகு அந்த நீச்சன் தருகின்ற அத்தனை விஷயங்களையும் கெடுபலன்களையும் தருவார். ஆகவே உச்சனோடு இருக்க உச்ச வீட்டில் இருக்கின்றதாக நல்ல பலன்களை தருவார்ன்றதை நீங்கள் அப்படியே தலைகளாக நீச்சை வீட்டில் இருக்கிறதாக நல்ல பலன்களை தருவதற்கு தகுதியற்றவர் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும் சரிங்களா. அடுத்தது துலாம் லக்னம். துலாம் லக்னத்திற்கு சுக்கிரன் சனி புதன் இவர்களுடைய வீடுகளில் உட்கார்ந்து குருவின் அமைப்போடு குருவின் தொடர்போடு எங்கிருந்தாலும் இங்கே ஆறாம் இடத்து துலாம் லக்னத்துக்கு ஆறாம் அதிபதி தானே குரு. ஆயினும் குருவின் பார்வை அவரை கண்டிப்பாக சுகத்துவப்படுத்தும். குருவின் ஆதிபத்தியங்களை வேற மாதிரி கொடுப்பார். அதே நேரத்தில் குருவின் நல்ல சுபத்துவ அமைப்போடு கொடுப்பார். கொஞ்சம் தலை சுத்தம் திருப்ப அப்படியே யோசிக்கும் போது புரியும் உங்களுக்கு. அவர் இங்கே ராகு அதே நேரத்தில் ஆறாம் இடத்துல இருந்தார்னா அப்படியே குரு மாதிரி வேலை செஞ்சு ஒரு மனுஷனை கவுத்திடுவார். ராகு திசையும் குரு திசையும் 35 வருஷம் வேஸ்ட். குருவின் வீட்டில் ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடாது. அப்படியே குருவின் வீட்டில் ஆறாம் வீட்டில் உட்காந்து எதிரில் 12ஆம் இடத்துல குரு கேது இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இங்கே குரு திசையில் கண்டிப்பாக கேளயோகம்னா வேலை செய்யாது, அப்படியே கடங்காரனாக்குவார். நல்லா புரிஞ்சுக்கங்க. துலா லக்னம் ஆறில் ராகு 12ல் குரு கேது. இங்கே குரு கேது 12ல் சேர்ந்தால் என்ன சொல்லப்படுகிறது, கேளயோகம் என்னப்படுகின்ற கோடீஸ்வர யோகம்னு சொல்லப்படுகிறது. கோடீஸ்வர யோகம்னா இருக்காது, கடங்கார யோகம் தான். இங்கே ராகு திசையிலேயே கடன் ஆரம்பிச்சிடும், குருதிசையிலே அதை நீடிக்கும். ஒரு 35 வருஷம் வேஸ்ட்னு ஆகிடும். அதைத்தான் சொன்னேன், சில நேரங்களில் ராகு இயற்கை சுவரின் வீட்டில் ஆறாம் இடத்துல உட்காரும்போது கடுமையான கெடுபலன்களை தருவார்னு இதைத்தான் சொன்னேன். கடகத்திற்கு ஆறாம் வீடாகிய குருவின் வீட்டில் உட்காரும்போதும் துலாத்திற்கு ஆறாம் வீடாகிய குருவின் வீடு தனுசு மீனத்தில் உட்காரும்போது இந்த மாதிரியான நிலைமையில் கண்டிப்பாக சுபராகி இருக்கும்போது தருவார். ஆகவே ராகு எந்த நிலையிலும் சுபருடைய ஆறாம் வீட்டில் இருக்கிறது அந்த சுபர் பார்க்கறது அது இருக்கக்கூடாது. ராகு காம்பினேஷன்ஸை ஒரு நாள் ஃபுல்லாக சொல்லிக்கிட்டே போகலாம். ஆக அந்த மேலான முக்கிய விதிகளை சொல்லும்போது நீங்கள் தான் அதற்கேற்றாற்போல் அடுத்தடுத்த விஷயங்களை நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரி. அடுத்து துலாத்திற்கு சொல்லிட்டேன் இல்லையா, கேந்திர கோணங்கள். கேந்திரத்தில் இருந்தால் கோணாதிபதி, கோணத்தில் இருந்தால் கேந்திராதிபதி. உச்சனுடைய வீட்டில் அமர்தல், குருவின் தொடர்புகள் இல்லாமல் இருத்தல். குருவின் தொடர்புகள் வேறு மாதிரி இருக்கணும், ஆறாம் இடத்தோடு இல்லாமல் இருத்தல். அதே ராகு 10ஆம் இடத்தில் இருக்கிறார், கடகத்தில் இருக்கிறார். நீச்ச குருவின் பார்வையை பெறுகிறார். யோகம் ஆறாம் அதிபதி நீச்சம் ஆயிட்டார். இப்போ அந்த நீச்சம் சனி ஆறுக்குடைய ஆறுதல பரிவர்த்தனை இருக்கிறார், இன்னும் யோகம். ராகுவிற்கு வீடு கொடுத்தவர் 8ல் உச்சமாக இருக்கிறார், ரிஷபத்தில் கடகத்தில் இருக்கிறார், உச்சமாக இருக்கிறார், இன்னும் யோகம். ஆக ஒவ்வொரு நுணுக்கங்களையும் இப்படித்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சரியா. உச்சனுடைய வீடு ஆறாம் அதிபதி வலுவிழந்த சுவர் அவரை பார்க்கின்ற நிலைமை முழுக்க அவரை இது பண்ணுவார். வீடு கொடுத்தவன் வலுவாக இருக்க வேண்டும். 10ஆம் இடம் கடகம் அவருக்கு பிடித்த வீடு, மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் இல்லை அது அமையுது. கேந்திரம், இந்த கேந்திரத்தில் என்ன பண்ணுவார், தொழிலை கெடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டேன். தொழிலை கெடுப்பார் அப்படின்னாலும் அதற்கு சில விதிவிலக்குகள் இருக்கின்றன. இந்த அமைப்பில் சந்திரன் உச்சமாகிறதுனால தயாராக கிடக்க மாட்டார். பாவத்துவம் என்பது சில நேரங்களில் அந்த பாவக ஆதிபத்தியம் பாவக சுபத்துவம் காரகத்துவம் சொல்கிறேன் இல்லையா, இந்த குருவின் பார்வையால் அந்த இடத்துல அவர் தொழிலை கெடுக்க மாட்டார் சரியா. இங்கேயே 10ஆம் அதிபதி 9ஆம் அதிபதியோட புதனோடு இருக்கிறார், இன்னும் கூடுதலான நல்ல பலன்கள் இருக்கும் சரி. அடுத்து விருச்சிகம். விருச்சிகத்திற்கு செவ்வாய் சூரியன் சந்திரன் குரு இந்த நால்வருடைய வீடுகளில் இருக்கும்போதும் கேந்திர கோணங்கள்லேருந்து கோண கேந்திராதிபதியோடு மாறி அமரும் போதும், நான் சொன்ன மாதிரி அந்த மேஷ விருச்சிகம் மேஷ ரிஷப கடகம் கன்னிமகரம் 5 இடங்களில் இருக்கும்போதும் நல்ல பலன்கள் இருக்கும்.
குறிப்பாக விருச்சிகத்துக்கு வந்து குருவின் பார்வை அவருக்கு இருந்தே தீர வேண்டும். அது ஏன்னா ரெண்டு அஞ்சு குடி ஒரு குரு, அந்த ரெண்டு அஞ்சு குடியோட குருவின் பார்வையோடு உச்சனுடைய வீட்டில் அமர்ந்திருக்கிற ரெண்டு நிலைமையில லக்னத்திலேயே சுக்கரனோட பார்வையில் இருந்தால் கூட நல்ல பலன்களை செய்வார். லக்னத்திலேயே எதிரில் சுக்கரனுடைய பார்வை இருக்கணும், ஆறாம் இடத்துல மேஷத்தில் இருந்தாலும் எதிரில் பன்னெண்டாம் அதிபதியாக இருந்து அவர் பார்க்கணும். ஆக குரு சுக்கர தொடர்புகள் இருக்கும்போது மிகப்பெரிய நல்ல பலன்கள் கண்டிப்பாக விருச்சிகத்திற்கும் இருக்கும். தனுசு, தனுசுலேயே அவர் உட்காந்துருந்தார்னா ஆன்மீக அமைப்புகளை கொடுப்பார். தனுசு வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்ச விடுதான். கோதண்ட ராகுன்னு சொல்லப்படுகிறது. இந்த கோதண்ட ராகு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ராமனுடைய ஜாதகப்படி ராமனுக்கு தனுசு வீட்டில் வந்து இந்த ராகு இருந்ததுனால அவருடைய வில்லின் பெயர் கோதண்டம். ராமனுடைய வில்லின் பெயர் கோதண்டம். அந்த கோதண்டத்தின் பெயரால் வந்து தனுசுவில் இருக்கின்ற ராமர் பிறந்தபோது அவருடைய ஜாதக அமைப்பின்படி ராமருக்கு தனுசுல ராகு இருந்ததுனால அதை கோதண்ட ராகுன்னு சொல்கிறோம். அந்த கோதண்ட தனுசில் இருக்கும்போது சுக்கரனுடைய தொடர்புகள், இது ஒன்று ஒன்றா இந்த இடத்துல முக்கியமாக சொல்லிடுறேன். தனுசுக்கும் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடாது. கடகத்துக்கு சொல்லிட்டேன் இல்லையா, கடகத்திற்கும் துலாத்துக்கும் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன் இல்லையா. கடகத்திற்கு ஆறில் குருவின் வீட்டில் இருக்கக்கூடாது, துலாத்திற்கு ஆறில் மீனத்தில் குருவின் வீட்டில் இருக்கக்கூடாது. அப்போ தனுசுக்கு ஆறில் சுக்கரன் வீட்டில் இருக்கவே கூடாது. எப்போ ரிஷபமாக இருந்தாலும் இருக்கக்கூடாது, ரிஷபமாக இருந்தாலும் இருக்கக்கூடாது. அங்கே இதுதான் அந்த இடத்துல, இந்த இடத்துல தான் நீங்கள் நுணுக்கமாக புரிஞ்சுக்கணும். என்ன பண்ணுவார், ஆறாம் அதிபதி சுக்கரனுடைய வேலையை அப்படியே செய்வார். ஆறாம் அதிபதி சுக்கரனுடைய வேலை ரிஷப லக்ன தனுசு லக்னத்துக்கு என்ன, கடங்காரனாகிறது, நோயாளி ஆகிறது, பிரச்சனைகளை கொடுக்கறது, வம்பு விளக்கு அசிங்கம் கேவலம் விபத்து கடன் நோய் எதிரி, இதை வந்து அப்படியே தருவார். வேறு எந்த விதமான டிஸ்டர்ப் இல்லாமல் இருந்ததுன்னா சூப்பராக ராகு திசையில் ஒருத்தனை கீழே கொண்டு வருவார். இங்கே ரிஷபராக தத்துவம் செல்லுபடியாகாது. ஜோதிடமே இப்படி விதி விதி விலக்கு விதி விதி விலக்கு இப்படி போய்கிட்டு இருக்கிறதான். ஆக தனுசு லக்னத்திற்கு ஆறாம் இடத்தில் சுக்கரனுடைய வீடு. இதுக்கு தான் நான் வந்து பொதுவாகவே சொல்லிடுவேன், தனுசு லக்னத்திற்கு சுக்கரனுடைய தொடர்புகள் கொண்ட எந்த கிரகமும் நல்ல பலன்களை தராது அப்படின்றவேன். இங்கே ஆறாம் அதிபதியாகி சுக்கரனுடைய ரிஷப வீட்டில் உச்ச சுக்கரனுடைய வீட்டில் உட்கார்ந்த ராகு கெடுபலன்களை தருவார். குருவின் தொடர்புகள் இருந்தால் அப்படியே மாற்றி தருவார். அது சதவிகிதத்திற்கு ஏற்ப இருக்கும். எந்த ஒரு நிலையிலும் தனுசு மீன லக்னத்துக்கு அவர் சுக்கரனுடைய வீடுகளில் ஆறு எட்டாம் அதிபதியான பலன்களை தான் தருவார். அந்த பலன்களில் அவர் சுக்கரன் உச்சமாக இருந்தால் பலன்கள் கூடுதலான கெடுபலன்களாக தான் இருக்கும். சுபருடைய வீட்டில் உட்கார்ற ராகு சுபராகவே மாறுவார். அப்போ அந்த சுபருடைய ஆதிபத்திய அமைப்பு அடிப்படையில் தான் அவர் செய்வார். தனுசு லக்னத்திற்கும் மீன லக்னத்திற்கும் சுக்கரதிசை வரக்கூடாதுன்றேன், ரிஷப லக்னத்திற்கும் இதுக்கும் வந்து குருதிசை வரக்கூடாதுன்றேன். ஆனால் குருவாவது எட்டு பன்னெண்டு கூடியவர். ஆனால் அதே நேரத்தில் ஆறாம் வீடு ஆறாம் அதிபதி சுபராகி வரும்போது அவர் கடுமையான கெடுபலன்களை செய்வார். இது ஒரு மாறாத விதி. ஆகவே இந்த இடத்துல அவருடைய கெடுபலன்களை குறைக்கணும்னா கேந்திர கோணாதிபதிகள் தொடர்பு, அடுத்த முக்கிய குருவாகிய ஒருத்தருடைய தொடர்பு, அவர் லேசாக பங்கப்படுதல், பங்கப்படுற அமைப்பு, அவருக்கு கேந்திரத்தில் யோகாதிபதிகள் இருத்தல், அதாவது இப்போ அந்த கேந்திரத்தில் இருக்கிறவருடைய பலன்களை கவர்ந்து செய்வார்னு சொன்னா இல்லையா, அந்த அவருக்கு கேந்திரத்தில் அவருடைய ராகு இருக்கின்ற இடங்களில் கேந்திரத்தில் அந்த லக்னத்தின் யோகாதிபதிகள் இருப்பு போன்றவைகள் தான் ராகுதேசில கெடுபலன்கள் இல்லாமல் நடக்கும். மகரம், மகரத்திற்கும் சுக்கிரன் சனி புதனுடைய வீடுகளில் கேந்திர கோணங்களில் உட்காந்து கோணாதிபதி கேந்திராதிபதியோடு இணைந்திருத்தல் அவருடைய இதில் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பாக இருக்கும். இவர் வந்து இந்த இடத்துல வந்து கும்பத்தில் இருந்தால் கெடுப்பார். என்னதான் லக்னாதிபதியாக இருந்தாலும் ரெண்டாம் வீட்டில் கும்பத்தில் இருக்கக்கூடாது. கும்பத்தில் செவ்வாயின் தொடர்போடு, அதாவது சனி இந்த ஒரு இடத்துல இந்த வரம், அதாவது சனியின் வீட்டில் செவ்வாயின் தொடர்போடு இருப்பது நல்லதில்லைன்னு சொன்னேன் இல்லையா. அது மாதிரி மகர லக்னத்திற்கு பதினொன்றாம் வீடான மேஷத்தில் சனி பார்த்துருந்தா கெடுப்பார். நம்ம என்ன படிச்சிருப்போம், பதினொன்றாம் இடத்திற்கு ரொம்ப யோகராகு அப்படின்னு படிச்சிருப்போம். இப்போ மகர லக்னத்துக்கு பதினொன்றாம் வீடு சனியின் வீடாயிடுது. அப்போ சனியின் வீட்டில் இருக்கிறாரு, ஒன்பதாம் இடத்துலேருந்து சனி இருந்து மகரத்தை இதையே பார்க்குறாரு, விருச்சிகத்தையே பார்க்குறாருன்னு வச்சுக்கோம். சனி வந்து தன்னுடைய மூன்று ஏழாம் பார்வைகளால் பார்க்கிறார். அல்லது லக்னாதிபதி சனி பதினொன்றாம் வீட்டில் ராகுவோடு இணைந்திருக்கிறார். இந்த இடத்துல இந்த விதி விளக்கையும் சொல்லிடுறேன், புரிஞ்சுக்கங்க நல்லா. பொதுவாக பாவக்கிரகங்கள் பதினொன்றாம் வீட்டில் இருப்பது மிகச்சிறப்பாக சொல்லப்படுகிறது. சரி, பதினொன்றாம் இடத்து வீட்டில் இருக்கின்ற அனைத்து கிரகங்களும் நல்ல பலன்களை செய்யும்னு சொல்லப்படுகிறது. சரி, எல்லாவற்றுக்கும் விதி விளக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அப்போ சரி, மகர லக்னம் பதினொன்றாம் இடத்துல சனி ராகு, சனி திசையும் கெடுச்சு ராகு திசையும் கெடுச்சு, சுத்தமாக அவுட் ஆகிடும். எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்து குரு சுக்கர தொடர்புகள் இல்லாத வரைக்கும் பதினொன்றாம் இடத்துல சனி ராகு மட்டும் தனித்திருக்கின்ற நிலைமையில் அவர் இவரை கெடுப்பார், இவர் அவரை கெடுப்பார். இதில் தான் நான் சொன்னேன், செவ்வாயின் வீடுகளில் ராகு இருக்கக்கூடாது, செவ்வாயின் வீடுகளில் சனியோடு இருக்கக்கூடாது, சனியின் வீடுகளில் ராகு செவ்வாயோடு இருக்கக்கூடாது. பொதுவாகவே விருச்சிகராக நல்லவர் இல்லை. விருச்சிகராக உச்சராக அந்த உச்ச நட்சத்திரத்துக்குள்ளே போக வேண்டாம். விருச்சிகராகவும் கும்பராகவும் நல்ல பலன்களை தரமாட்டாங்க. அதாவது செவ்வாயின் ஸ்திர வீடும், நல்லா புரிஞ்சுக்கங்க,
செவ்வாயின் ஸ்திர வீடும் சனியின் ஸ்திர வீடும் ராகுவிற்கு ஆகாத வீடுகள். செவ்வாயின் சரவீடும் சனியின் சரவீடும் ராகுவிற்கு யோக வீடுகள். இந்த சரம் ஸ்திரத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே டக்குன்னு ராகு என்ன பலன்களை தருவார்னு எடுத்துக்கலாம். இந்த 3-11 இடங்கள்ல எல்லாம் வந்து அந்த 11 இடம் அந்த இடத்துல மகரத்துக்கு வந்து அடிபடும். 11 இடத்தில் லக்னாதிபதி சனி வந்து 11 இடத்தில் ராகுவோட இருந்தால் சனி தசையும் அவுட்டு ராகு தசையும் அவுட்டு. எங்கேயாவது குரு சுக்கர தொடர்புகள் இருந்து சுபத்துவமாக இருந்தால் தான் அந்த தசை ஓரளவுக்கு நல்ல பலன் செய்யும். 11 இடத்துக்கு அமைப்பு இவருக்கு நல்ல பலன்கே தராது. அதே போல் அடுத்து கும்பத்துக்கு வந்துடுவோம். கும்பம் இங்கே வந்து சர வீடுகள்னு சொல்லிட்டேன். ஆனால் 3-ம் இடத்தில் சர வீடுகள் நல்லா இருக்குன்னு இப்போ தான் சொன்னேன். சனி செவ்வாயின் ஸ்திர வீடுகள் ராகுவை பாதிக்கும்னு இப்போ தான் சொன்னேன். கும்பத்துக்கு வாங்க. கும்பத்துக்கு 3-ம் வீடு சரவீடாக வரும். ஆனால் அங்கே போய் நீச்ச சனியாக இருந்தால் கெடுதல் பண்ணுவார். அங்கே செவ்வாயின் வீட்டில் இருக்கிற சனியின் வீடு சனியின் தொடர்பு தான் ராகுவை கெடுக்கும்ன்றது தான் முதன்மையாக நிற்கும். ஒவ்வொரு இடத்துலையும் எந்த விதி முன்னால் நிற்கும், எந்த விதி பின்னால் இருக்கும், விதி என்ன, விதி விளக்கு என்ன, அப்படி போய்கிட்டு இருக்கிறது தான் ஜோதிடம். ஜோதிடம்னாலே என்னையா நீ இப்படி ஒன்று சொல்கிற அடுத்து வேற ஒன்று சொல்கிறேன்னா, ஆழமாக நீங்கள் சிந்தித்தீர்களே ஆனால் நான் சொல்வதுடைய பேசிக் அடிநிலை வந்து உங்களுக்கு புரிஞ்சிடும். ஆக கும்பத்திற்கு 3-ம் இடத்துல அவர் செவ்வாயின் வீட்டில் சனி இணைவோடு இருக்கக்கூடாது. அங்கே சனி நீச்சமாயிடுவார். சனி நீச்சமாயிடுறாரா சுத்தமாக? சரி, இதே நேரத்தில் 12-ம் இடத்துல செவ்வாய் உச்சமாகிறாருன்னு வைங்க, இந்த வீடு செவ்வாய் உச்சமாகிடுறார். அப்போ நம்ம என்ன நினைப்போம், செவ்வாய்க்கு வீடு கொடுத்தவர் உச்சமாகிறார், ராகுவிற்கு வீடு கொடுத்தவர் உச்சமாயிட்டார், இது நல்லா இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இல்லை. இங்கே செவ்வாயும் சனியும் பரிவர்த்தனை ஆவார்கள். கும்ப லக்னம் 3-ம் இடத்தில் நீச்ச சனி, 3-ம் இடத்தில் நீச்ச சனி ராகுவோடு இணைவு. சனி ராகு 3-ம் இடத்துல 2 பாவகிரகங்களுக்கும் 3-ம் இடம் நல்ல பலன் தரும் இடம்னு சொல்லப்படுகிறது. அந்த நிலையில் வீடு கொடுத்தவன் உச்சமானால் நல்ல யோகம்னு நானே சொல்கிறேன். 12-ம் இடத்துல மறைஞ்சி செவ்வாய் உச்சமாயிட்டார். உச்சமான நிலைமையில் அந்த தசை ராகு தசை என்ன பலன்களை செய்யணும், குரு சுக்கர தொடர்புகள் இல்லாத நிலைமையில் அவனை ரோட்டுக்கு கொண்டு வரும். எப்படி, எதுக்காக ரோட்டுக்கு கொண்டு வரும், உச்சமாகித்தானே இருக்குதுன்றீங்க. 3-ம் இடத்துல ரிஷபத்தில் தானே இருக்குது, அவருக்கு முகம் பிடிச்ச 3-ம் இடத்துல தானே, இல்லை சனியும் செவ்வாயும் அங்கே பரிவர்த்தனை ஆகிடுவாருங்க. மறைமுகமாக செவ்வாய் அங்கே போய் சேர்ற நிலைமையில் வந்துடுவார், நீச்சனோடு இருப்பார். எல்லா நிலைமைகளிலும் சுபத்துவமான ஒரு அமைப்பு இல்லாத ராகுவா அங்கே மாறிடுவார். அது அங்கே செவ்வாயின் வீட்டில் சனியோடு இருக்கிறார். செவ்வாயின் உச்ச செவ்வாயின் 4-ம் பார்வையால் ராகு பார்க்கப்படுகிறார். உச்ச செவ்வாயின் 4-ம் பார்வையால் பார்க்கப்பட்டு நீச்ச சனியோடு சேர்ந்து எல்லா நிலைமைகளும் அடிபட்டு சனி செவ்வாயுடைய தொடர்புகள் ஏற்பட்டு நிச்சயமாக அந்த ராகுதசை அவரை ரொம்ப கொடுமையான ஒரு அமைப்பில் கொண்டு வந்து தள்ளும். இதற்கு விதிவிலக்கு குருச்சுக்கர தொடர்புகள், வலுத்த குருச்சுக்கர தொடர்புகள் இருந்தால் மட்டுமே ஓரளவுக்கு நிதானமான நல்ல பலன்களை செய்வார். பெரும்பாலும் ராகுதசையில் ஃப்ளாட் பார்த்துக்கு வர்றது கோடிக்கணக்கான அமைப்புகளை லாஸ் ஆகிறது இந்த மாதிரியான அமைப்புகளை தான். சனிசவா அது ரெண்டையும் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போகிறோம். அடுத்து மீனம், நிறைவாக மீனம். மீனத்திற்கும் அந்த 3-ம் இடத்தில் இருக்கிறது சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிறது மாறுபாடான சாதகமற்ற பலன்களை செய்யும். 8-ம் இடத்துல இருந்தால் கொளுத்துவார், அப்படியே சுக்கரனாக மாறி செய்வார் அவர். அப்போ மீனத்திற்கு என்ன பண்ணணும், குரு செவ்வாய் சூரியன் சந்திரன். சூரியன் கூட இங்கே விதிவிலக்கு, சூரியன் கூட சேரக்கூடாது, சூரியன் வீட்டில் இருக்கக்கூடாது, 6-ம் அதிபதியாக வேறு மாதிரியான பலன்கள் இருக்கும். சந்திரன் குரு செவ்வாய் இந்த 3 பேருடைய வீட்டில் கேந்திரங்களில் கோணாதிபதியுடனும் கோணங்களில் கேந்திராதிபதியுடனும் இருப்பது இந்த இடத்துல குரு சுக்கர தொடர்புகள் ஏற்படுவது. அதாவது சுக்கரனுடைய வீட்டிலிருந்து சுக்கரனுடைய தொடர்புகள் ஏற்படக்கூடாது. ரிஷபத்திலையும் துலாத்திலையும் அவர் 3-8-ம் இடத்துல உட்காந்து அவரே சுக்கரன் பார்க்கக்கூடாது. அப்படியே குழப்பம், என்னடா இருந்தாலும் இப்படி சொல்கிறார், எதைத்தான் கேட்கறது, இப்படித்தான் ஜோசியம். 3-8-ம் வீடுகளில் மீனத்தில் உட்காந்து ரிஷப துலாம் வீடுகளில் உட்காந்து அவரை சுக்கரன் பார்க்கக்கூடாது. அப்படியே தனுசு லக்னத்துக்கு இதுதான் சொன்னேன், அவர் ரிஷபம் துலாம் வீடுகளில் 6-11-ம் வீடுகளில் அங்கேயாவது ரிஷப துலாமாவது பரவாயில்ல, 11-ம் வீடுன்னு ஆகிடும். இங்கே 6-ம் வீட்டில் தனுசுவிற்கு ரிஷபம் 6-ம் வீடு, அந்த 6-ம் வீட்டில் 12-ம் வீட்டிலிருந்து சுக்கரன் பார்த்த சுபத்துவ ராகு கடுமையான கெடுபலன்களை செய்வார். அதே போல் இங்கே மீனத்திற்கு 8-ம் வீட்டில் ராகு அமர்ந்து 2-ம் வீட்டில் சுக்கரன் உட்காந்து அவரை பார்த்துக்காருன்னா தலைவிரிகோலமாக ஆடுவார். எல்லா வகையிலையும் ஒரு மனுஷனை பங்கு சந்தை. 8-ம் இடம் என்ன, பேராசை பிரநஷ்டம் அப்படின்னு சொல்லப்படக்கூடியதை அப்படியே கொடுப்பார். பங்கு சந்தை அது இது சீட்டிங்கு ஏமாத்துறது, 10 கோடி கொண்டு வா, 10 கோடி இந்த இதில் வந்து அந்த இது விற்கிறது, இந்த இது விற்கிறது,
மரகத கல்லு வைக்கிறது, அந்த கல்லு வைக்கிறது, இந்த கல்லு வைக்கிறதுன்னு இதெல்லாம் கொண்டு போய் சீட்டிங்கில் கொண்டு போய் எவனையாவது கொண்டு போய் ஏமாத்துவார். எட்டாம் இடத்தில் சுபர் வீடில் சுபர் பார்வையோடு இருந்த ஒரு அமைப்பு. அதே நேரம் இந்த லக்னாதிபதியான குரு அவரை மிதனத்திலோ மிதனத்திலோ கும்பத்திலோ இந்த மாதிரியான மிதனம் கும்பம் அல்லது மேஷத்தில் சுக்கரனுடைய இணைந்திருந்து பார்க்கும்போது கெடுபலன்கள் குறையும், லக்னாதிபதி காப்பாற்றுவார். கடைசி நேரத்தில் லக்னாதிபதி காப்பாற்றுவார். ஆகவே ராகுவிற்கு மீனம்னு வந்துடுற போது கேந்திர கோணங்களில் குரு சந்திர செவ்வாயின் வீடுகளில் கேந்திரங்களில் கோணாதிபதியுடனும் கோணங்களில் கேந்திராதிபதியுடனும் சுக்கர தொடர்புகள் இன்றி அவர் குருவின் தொடர்புகளோடு இருக்கணும். 3-8 இல்லாமல் வேறு எங்காவது இருக்கும்போது அங்கே சுக்கரனுடைய தொடர்புகள் இருக்கிறது நல்லது. அந்த சுக்கரனுடைய தொடர்புகளில் அவருடைய ஆதிபத்திய விசேஷங்களை தராமல் காரக விஷயங்களை தருவார். காரகம்னா சொகுசம், நல்லா புரிஞ்சுக்கங்க. 3-8 வீடுகளை தவிர்த்து வேறு இடங்களில் சுக்கரனுடைய பார்வையோடு சேர்க்கையோடு இருக்கிறாரா, அங்கே சுக்கரனுடைய கெட்ட ஆதிபத்தியங்களை தராமல் காரகத்துவங்களை தருவார். இவ்வளோதான் ஜோசியம். அப்படியே உள்ளுக்குள்ளே மனசை ஒட்டி 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 போட 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 அத்தனை அமைப்புகளும் நன்றாக வரும். எல்லா இது எல்லாமே சொல்லிட்டாங்க. ராகு 12 லக்னங்களுக்கும் பார்த்தாச்சு ஏற்கனவே. முன்னுரையிலே ராகுடைய அமைப்புகளை சொல்லிட்டேன். ராகு வந்து ஒரு கணிக்க சிக்கலான கிரகம். அனுபவத்தில் அப்படியே பார்த்துக்கிட்டே வர வரதான் துல்லியமான பலன்களை சொல்ல முடியும். ஒரு ஆயிரக்கணக்கான ஜாதகங்களை பார்க்க 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 வரும். ஆகவே இந்த இப்போ நான் சொன்ன ராகு விஷயங்களை கூட அடுத்து வரப்புகின்ற சுபத்துவம் சுற்றுமுகல தொடர்கட்டைகளில் எழுதிடலாம். சரியா? அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். அடுத்த வீடியோவில் குருதசையை பற்றி பார்க்கலாம். வாழ்த்துக்கள்.